ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பி லாவ்ஸ் வ்ளாகுங்க. இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான சவ் சவ் கூட்டு ரெசிபி. நான் ஒரு ரெண்டு சவ் சவ் எடுத்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பும் 5 நிமிஷம் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா சவ் சவ்ல வந்து நிறைய தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்துடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இந்த வெந்த இதில் வந்து நம்ம அந்த இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இது தண்ணியெலாம் போய் வற்றி நல்லா கொஞ்சம் செமி சாலிடாக ஆகிற வரைக்கும் இது கொதிக்கணும். கொதிச்சுட்டு தாளிச்சு கொட்டிடணும். தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டால் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, ஜீரகம், பட்டை, அந்த காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாய் என்கிட்ட இல்லை, அதனால நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சவ் சவ்வில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, கால்சியம், அப்புறம் ஃபோலேட், அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். பாய்.